வரமத்துலா வரூ அலமதுல்லா ஒசலாத் ஒசலாம் அலா ரசூல் இல்லா அம்மாபாக் மன்சில் ஓதுவதால் பலன் கிடைக்குமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் குறிப்பாக முஸ்லீம்கள் அதிகமாக திக்கிற செய்வது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக அல் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும் போல சந்தர்ப்பங்களில் ஓதுவதற்கென்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாமர்கள் கற்றுத்தந்த துஆக்கள் திக்ருகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக கடைப்பிடிக்க வேண்டும் பொதுவாக அல்லாஹுவை திக்ரு செய்வதற்காக நபி சொல்லா அலி இஸ்லாமர்கள் கற்றுத்தந்த திக்ருகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடக்க வேண்டும் இந்த துஆக்கள் திக்ருகள் போன்றவற்றை நமக்கு தொகுத்து தரக்கூடிய மகத்தான பணியை இஸ்லாமிய அறிஞர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இமாம் நவவி ரஹ்முகுல்லா அவர்கள் அல் அத்கார் திக்ருகள் என்ற பெயரில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் இமா விபுணு தைமியா ரஹ்முகுல்லா அவர்கள் அல் கலிமு தையீப் என்கிற பெயரில் ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்கிறார்கள் இப்படி நிறைய புத்தகங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே பிற்பட்ட காலத்திலே நவீன காலத்தில் தொகுக்கப்பட்ட பல துவா புத்தகங்கள் காணப்படுகின்றன அவ்வாறான ஒரு புத்தகமாகத்தான் இந்த மஞ்சிலும் இருக்கிறது இந்த துவா புத்தகங்கள் அது ஆரம்பத்திலிருந்து வரக்கூடிய துவா புத்தகங்களை எடுத்து பார்த்தால் அதில் சகையானவை இருக்கும் பலவீனமானவை இருக்கும் சில நேரம் ஆதாரமே இல்லாதவைகளும் இருக்கும் இதை பிரித்து பகுப்பாய்வு செய்து தெளிவுபடுத்தக்கூடிய பணிகளையும் உலமாக்கல் செய்திருக்கிறார்கள் உதாரணமாக இமாம் நவவி ரஹிமுல்லா அவர்களுடைய அல் அதுக்கார் என்ற புத்தகத்தில் வருகிற பலவீனமான ஆதாரமற்ற செய்திகளை உலமாக்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் அதே போல் அல் கலிமுத் தயீப் என்ற இமாம் இபுனு தைமியா ரஹிமுல்லா அவர்கள் தொகுத்த அந்த புத்தகத்தில் உள்ள பலவீனங்களை அகற்றிவிட்டு ஷேக் நாசருத்தின் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சஹீஹுல் கலிமு தையீப் என்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் இவ்வாறு பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிலையில் சகைகானவற்றை நாம் எடுத்து நடப்பது நம்முடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தால் இந்த மஞ்சில் என்கிற இந்த புத்தகம் நோய் நிவாரணியை அடிப்படையாக கொண்டு துவக்கப்பட்ட ஒரு புத்தகமாக நம்ம காணலாம் இதில் சில செய்திகள் ஹதீஸ்களிலே வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கின்றன அதே போல் நிறைய செய்திகள் பலவீனமானவையாகவும் இருக்கின்றன சில விஷயங்கள் அந்த புத்தகத்தை தொகுத்தவருடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே நமக்கு பொறுப்பு அல் அத்கார் என்ற புத்தகத்தை படிப்பதோ அல்லது அல் கலிமு தையீப் என்கிற புத்தகத்தை படிப்பதோ அல்லது மஞ்சில் என்கிற புத்தகத்தை படிப்பதோ அல்லது ஹெஸ்னுல் முஸ்லீம் என்கிற புத்தகத்தை படிப்பதோ அல்ல நம்மீது உள்ள பொறுப்பு என்னவென்றால் அல்லாஹுவை திக்ரி செய்ய வேண்டும் துவாக்களை நாம் அதிகமாக வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் இதிலே சகையானவற்றை ஆதாரபூர்வமானவற்றை மாத்திரம்தான் நாம் எடுத்து நடக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற போது இந்த மஞ்சள் என்கிற இந்த தொகுப்பிலே நிறைய பலவீனமான செய்திகள் இருக்கின்றன ஆதாரம் இல்லாத செய்திகளும் இருக்கின்றன அந்த நூலை தொகுத்தவருடைய அனுபவங்களும் அதில் பகிரப்பட்டிருக்கிறது எனவே இதில் உள்ளவற்றை பின்பற்றுகிறவர்கள் உலமாக்கலிடத்திலே கேட்டு பின்பற்றுவதுதான் சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சால ஆலம் எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒஃபிஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்